அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளைக்கால் மற்றும் கிளிஸ்தராலுடைய வினைகள் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்கஹாலுடைய ஆக்சிஜனேட்டரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கிளைக்காலும் கிளிஸ்தராலும், அதாவது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டைஹைட்ரிக் ஆல்கஹாலாக இருக்கின்ற கிளைக்கால் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலாக இருக்கின்ற கிளிஸ்தரால் பற்றி அதனுடைய வினைகள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது கிளைக்கால் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வரும் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. CH2OH இதை நம்ம கிளைக்கால்னு சொல்லலாம், எத்திலின் கிளைக்கால்னு சொல்லலாம், இல்லை ஈத்தேன் 1,2-டையால்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய பேர்கள் வந்து இருக்குது. ஐயுபிஎஸ்சி பேர் வந்து எத்தேன் 1,2-டையால் அப்படின்றது தான் ஐயுபிஎஸ்சி பேர். ரெண்டு கார்பன் இருக்கிறதால எத்துன்னு நம்ம சொல்ல போகிறோம். எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏன், அப்போ வந்து ஆள்னு இது பேர். ரெண்டு இருக்கிறதுனால டையால்னு நம்ம பேர் சொல்கிறோம். இந்த எத்திலின் கிளைக்காலில் என்னென்ன மாதிரியான வினைகளை உட்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான விளைபொருள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வினை என்ன அப்படின்னா, பாஸ்பரஸ் அண்ட் அயோடினுடன் எவ்வாறு வினைபுரிகிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. அல்லது ஹைட்ரஜனோட வினைபுரியதும் ஒரே விளைபொருள் தான் கொடுக்க போது, இது எப்படி நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பாஸ்பரஸ் அயோடின் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? விக்டர் மேயர் சோதனையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை நம்ம எழுதியிருப்போம். அங்கேயே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் எங்கெல்லாம் பாஸ்பரஸ் அண்ட் அயோடினை போகிறீங்களோ அங்கெல்லாம் அது என்ன செய்யும் அப்படின்னா, ஓஎச் தொகுதியை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக அயோடின் வந்து அந்த இடத்துல பதிலீடு அடையும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ பாஸ்பரஸ் அண்டு அயோடின் அப்படின்னு கொடுத்துருப்போம். புக்கில் வந்து I3 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எப்படியே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அப்போது என்ன நடக்கும், விக்டர் மேயர்ல நடந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது. ஓஎச் பதிலுக்கு ஓஎச் தொகுதிக்கு பதிலாக அயோடின் வந்து பதிலீடு அடைய போகுது. அப்போது CH2 bond I. சரியா? அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு புக்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. இது மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து நிலைப்புத்தன்மையை அற்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல்லது ஒரு சில நேரங்களில் வந்து இடைநிலை சேர்மம் உருவாதல கூட இது மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போடுவாங்க. அதே மாதிரி அணைவு வேதியியலில் அணைவு சேர்மங்களுக்கு கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து சதுர அடைப்புக்குறியை போட்டு சொல்லுவாங்க. அப்போது இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நிலைப்புத்தன்மை அற்றது அப்படின்றத தான் இந்த சதுர அடைப்புக்குறியானது குறிப்பிடும். அப்போ இது நிலைப்புத்தன்மை உடையதுக்காக என்ன செய்ய போகுது அப்படின்னா, இந்த ரெண்டு அயோடினும் சேர்ந்து அயோடின் மூலக்கூறாக வெளில வந்துடும். அப்போது இந்த ரெண்டு ஐயும் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அயோடின் போனதுக்கப்புறம் இந்த பாண்ட் அப்படியே இங்கே ஷிஃப்ட் பண்ணி எழுதிக்கோங்க. CH2 double bond CH2. அப்போ இது என்னென்னு பேர் சொல்லி அழைக்க போகிறோம் அப்படின்னா எத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைக்க போகிறோம். ஏன்னா ரெண்டு கார்பன் இருக்குது, எத்து டபுள் பாண்ட் இருக்குதால ஈன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இதனுடைய பேர் என்ன அப்படின்னா எத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போது எத்திலின் கிளைக்கால அல்லது ஈத்தேன் 1,2-டையால் நம்ம பாஸ்பரஸ் அயோடின் கூடவோ அல்லது ஹைட்ரஜன் அயோடின் கூட வினைப்படுத்தும் போது நம்ம கிடைக்கிற விளைபொருள் என்ன அப்படின்னா ஈத்தீன் அப்படின்றது தான். நடுவில் உருவாகிறது ஒரு இடைநிலை சொல், இது நிலைப்புத்தன்மை அற்றது அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வினை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அதாவது அடர் நைட்ரிக் அமிலம் கூட அடர் H1O3 கூட அடர் H2SO4 நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ரெண்டும் சேர்ந்த அந்த கலவைக்கு பேர் நைட்ரோ ஏற்ற கலவைன்னு சொல்லிட்டு பேர், நைட்ரோ ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அடர் நைட்ரிக் அமிலமும் அடர் சல்ஃபியூரிக் அமிலமும் சேர்ந்தால் நைட்ரோ ஏற்றம் நடக்க போகுது அப்படின்ற மீனிங் வரும். இப்போ நம்ம எத்திலின் கிளைக்கால் எழுத போகிறோம். CH2OH இங்கே பாண்ட் வந்து போடணும், மறந்துடாதீங்க. கொஞ்சம் இதை போடும்போது நல்லா போட்டுக்கோங்க. CH2 bond CH2OH அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நம்ம எது கூட வினைப்படுத்த போகிறோம் அப்படின்னா அடர் நைட்ரிக் அமிலம் கூட. நமக்கு புரியதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் வந்து நைட்ரிக் அமிலத்தை கொஞ்சம் பிரித்து எழுத போகிறேன். HONO2 இதுதான் இது, அதாவது HNO3 அப்படின்றது தான் அது மாதிரி எழுதியிருக்கேன். அதே மாதிரி நான் இன்னொன்று எழுதிக்கிறேன், ரெண்டு மோல்கள் நான் எடுத்துக்கிறதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. HNO2 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு OHும் HUம் பக்கத்தில் என்னென்ன ஆகும், H2O வந்து வெளியில் போகும் இல்லையா. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், OHும் HUம் தூக்கிடுங்க. எத்தனை H2O வெளில போகும், ரெண்டு H2O வந்து வெளில போகும், 2H2O வந்து வெளில போகும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா CH2 bond இங்கே CH2 இந்த இடத்துல ரிமைனிங் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுத வேண்டியது தான், பாண்ட் ஆக்சிஜன் NO2. அதே மாதிரி இங்கே பாண்ட் ஆக்சிஜன் NO2. இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள், இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள். இது 1,2-டை நைட்ராக்சி ஈத்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டைநைட்ரோ கிளைக்கால் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் இது மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும்.
அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் அட நைட்ரிக் அமிலம் எவ்வாறு வினைப்பட்டு நமக்கு என்ன விளைவுகளை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சிடும். இது அப்படியே ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா கிளிசரலுக்கு ஈஸியாக எழுதிடலாம். கிளிசரலுக்கு என்ன மூலக்கூறு வாய்ப்பாடு? CH2OH. இங்கேயும் அதே மாதிரி நைட்ரோ ஏற்ற கலவை தான் நம்ம எழுத போகிறோம். என்ன நைட்ரோ ஏற்றம் அப்படின்னா அடர் HNO3 அடர் H2SO4 சேர்ந்தது தான் நமக்கு வந்து நைட்ரோ ஏற்றம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. H2SO4 அப்போ நான் நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நமக்கு ஈஸியாக புரியணுன்றதை என்ன பண்ணிக்கிறேன், 3 மூல்கள் அடர் நைட்ரிக் அமிலத்தை நான் வேறு மாதிரி கொஞ்சம் பிரித்து எழுதிக்க போகிறேன். எப்படி அப்படின்னா HONO2 இது மாதிரி நான் எழுதிக்கிறேன். 3 மூல்களை நான் இது மாதிரி பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா OHயும் HCயும் கம்பைன் பண்ணுங்கள். என்ன ஆகும் அப்படின்னா 3H2O வந்து நீங்கள் போய்டும் இல்லையா, 3H2O நீங்கள் போய்டும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், CH2 bond ONO2 இந்த இடம் புரியுதான்னு பாருங்கள். CH2 இது வெளில போயிடுச்சு, ONO2 அதை நான் பாண்ட் வந்து பிரித்து எழுதியிருக்கேன் அவ்வளோதான். அப்போ கீழே என்ன இருக்கும் அப்படின்னா CH bond ONO2 அதே மாதிரி கீழே CH2 bond ONO2 அப்போது 1, 2, 3 ட்ரைன் நைட்ராக்சி ப்ரோபெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பேர் சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டு வினையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் சைமல்டேனியஸாக வந்து இதை படிச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி தான். அடுத்தது நம்ம நீர் அகற்றும் வினைக்குள்ளே வரப்போகிறோம். நீர் அகற்றும் வினைனா அதுலேருந்து நீர் மூலக்கூறு வெளியில் போகிறது அப்படின்றது அர்த்தம். இந்த கிளைகால் பொறுத்த வரைக்கும் 3 வகையான நீர் அகற்றும் வினை வந்து இருக்குது. ஒன்று சாதாரண வெப்பப்படுத்தும் போது என்ன நடக்குது 773 கெல்வினில், அடுத்தது ஜிங்க் குளோரைடு போடும்போது என்ன நடக்குது அப்படின்றது, அதுக்கப்புறமா அடர் H2SO4 போடும்போது என்ன நடக்குது அப்படின்றது. இதில் எது முக்கியமானது அப்படின்னா இந்த டயாக்சைன் உருவாகின்ற அடர் H2SO4 நீர் அகற்றும் காரணி முன்னிலையில் நடக்கின்ற வினை தான் முக்கியமானது. இருந்தாலும் மற்ற எல்லாத்தையும் நம்ம எழுதிப்போம். அப்போ இங்கே எத்திலின் கிளைகால் நான் எழுதிக்கிறேன், இல்லது கிளைகால் நான் எழுதிக்கிறேன், CH2OH கிளைகால் நான் எழுதிக்கிறேன். இதை வந்து 773 கெல்வினில் நம்ம சூடு செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த OHயும் இந்த H-ஐயும் அப்படியே எடுத்துருங்க, என்ன ஆகும், H2O வந்து வெளில போகும் இல்லையா. H2O வெளில போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், CH2 bond CH2, இப்படி ஒரு ஆக்சிஜன் இப்படி ஒரு பிணைப்பு நான் போட்டிருக்கேன். ஒன்றும் இல்லை, CH2 இந்த பிணைப்பு வந்து அப்படியே இங்கே கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஆக்சிஜன் அப்படியே வந்துடும் போது ஏற்கனவே CH2 கூட கார்பன் கூட இருக்க பிணைப்பு அப்படியே எழுதிக்க போகிறீங்க. இதை ஈபாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஈபாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து 773 கெல்வினில் வெப்பப்படுத்தும் போது உருவாகின்ற ஒரு சேர்மம், ரைட்டா. இது இல்லாமல் ஜிங்க் குளோரைடு போடும்போது நமக்கு வேறு வகையாக வினை வந்து நடக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த OH-ஐயும் இதையும் நீங்கள் எடுத்து வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் பண்ணிங்க இல்லையா இந்த நீர் அகற்றும் வினைக்கு. இதுவே ஜிங்க் குளோரைடு பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஐடியாவா எந்த OH எடுக்கணும் அப்படின்னா இந்த OH-ஐயும் இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனையும் எடுத்துருங்க, இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனையும் எடுத்துருங்க. அப்போ எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், H2O போயிடுமா, H2O போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் அப்படியே ஷிஃப்ட் ஆகும். அப்போ CH2 double bond CHOH அப்படின்னு சொல்லிட்டு வரும், ரைட்டா. அப்போ இங்கே நான் எப்படி எழுதுன்றதை பாருங்கள். ஸோ இங்கே வந்து இடம் இல்லைன்றதால இங்கே நான் எழுதிக்கிறேன், இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்போ CH2 இப்போ இந்த OH தான் இந்த ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகிடுச்சு, கம்பைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு H2O போனது போயிடும், H2O நான் எழுதிக்கிறேன், H2O வெளில போகிறது எழுதிக்கிறேன். எழுதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாண்ட் எப்படி இங்கே ஷிஃப்ட் ஆகும், டபுள் பாண்ட் CH OH. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைப்புத்தன்மையாற்ற ஒரு சேர்மம், இது வந்து எத்தினால் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லி அழைப்பாங்க. இது வந்து இடமாற்றம் அடைய போகுது, ஒன்றும் இல்லை இந்த ஹைட்ரஜனை தூக்கி வந்து இந்த கார்பன் கூட சேர்த்துருங்க, அப்போ வந்து CH3 மாறும். அப்போ இந்த பாண்டை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, C double bond O மாறும். அதாவது CH3 C double bond O இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இது வந்து எத்தனல் அதாவது ஆல்டிகைடு, இது வந்து அஸ்டால்டிகைடுன்னு சொல்லுவோம், எத்தனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா சுருக்கமாக எப்படி எழுதிட்டுருப்பாங்க, அதாவது இந்த C double bond OH வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்க மாட்டாங்க, எப்படி எழுதிட்டுருப்பாங்க அப்படின்னா CHO அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுருப்பாங்க. அப்போ இந்த நீரகற்ற வினைக்கும் இந்த நீரகற்ற வினைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது பாருங்கள். இங்கே வந்து ஈபாக்சைடு கிடைக்குது, இது பேர் வந்து அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிரைன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 773 கெல்வின் வெப்பநிலையில் நீரகற்றும் வினை நடக்கும்போது இது ஏற்படுகின்றது. இதுவே ஜிங்க் குளோரைடு முன்னிலையில் நீரகற்றும் வினையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுமாரி ஒரு இடைநிலை சேர்மம் எத்தினால் கிடைச்சதுக்கப்புறமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அஸ்டால்டிகைட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எத்தனல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற CH3CHO வந்து கிடைக்குது. இந்த ரெண்டு வினையும் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் சொல்ல போகிற டயாக்சைன் உருவாகின்ற வினை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் எழுத போகிறது கிளைகால் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதாவது HO CH2
CH2OH. இது கிளைகால் அசர் அப்படின்னா ஆமாம், இங்கே CH2OH பாண்ட் CH2OH நான் நேராக எழுதியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கிளைகால் நான் எழுதிக்கிறேன், ஹெச்ஓ CH2 CH2OH. ரெண்டு மோல்கள் அல்லது ரெண்டு வந்து கிளைகால் நான் எழுதியிருக்கேன். அடர் ஹெச்2ஓஸ்வரன்றது வந்து ஒரு நீர் அகற்றும் காரணி, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஓஹெச்சை இந்த ஹெச் கூட அப்படியே கம்பைன் பண்ணுங்கள், இந்த ஓஹெச்சை இந்த ஹெச் கூட கம்பைன் பண்ணி ரெண்டு H2O எடுத்துருங்க, -2H2O. எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சி இந்த பிணைப்பு வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகும், இந்த பிணைப்பு வந்து இங்கே கனெக்ட் ஆகும். அதை நான் எப்படி எழுதுன்றதை பாருங்கள், CH2 பாண்ட் CH2 ஆக்சிஜன் CH2 பாண்ட் CH2. இதுக்கு பேர் வந்து டயாக்சைன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த டயாக்சைன் உருவாகின்ற வினை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வினை, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, கிளைகாலுடைய ஆக்சிஜன் ஏற்றம். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், இது நான் புக்கில் இருக்க மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறதில்ல, ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இப்போ கிளைகால் நம்ம எழுதிக்கிறோம், CH2OH CH2OH. இதை நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் செய்கிறோம். அப்போது CH2OHன்றது ஒரு ஓரணி ஆல்கஹால் தொகுதி, கரெக்டாக? அப்போ ஒரு ஓரணி ஆல்கஹால் தொகுதி ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் போது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஆல்டிஹைடாக மாறும். அதேமாதிரி இதுவும் ஆல்டிஹைடாக மாறும். நம்ம மேற்கொண்டு ஆக்சிஜன் ஏற்றம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில் இது கார்பாக்சில் அமிலமாக மாறிடும். அப்போது COOH COOH அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆக்சாலிக் அமிலமாக மாறும். இது வந்து நீங்கள் புக்கில் இருக்கிற ஆக்சிஜனேட்டர் வினை கூட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பில் அந்த ஒவ்வொரு தொகுதியாக மாற்றி கொடுத்துருப்பாங்க. நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதிட்டேன். கிளிசரால்டுடைய ஆக்சிஜனேட்டர் வினையும் புக்கில் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் இங்கே எழுத போகிறது இல்லை, ரொம்ப சிம்பிளாக நான் இதோட இந்த டாபிக் வந்து முடிச்சிடலான்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த வினையோட உங்களுக்கு கிளைகாலுடைய வேதிப்பண்புகள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது கிளிசரால்ல நம்ம நைட்ரோ ஏற்றம் இப்போ தான் பார்த்து முடித்தோம். அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீர்நீக்க வினை. இப்போ கிளிசரால் நான் எழுதியிருக்கேன், CH2OH CHOH CH2OH. இப்போ பொட்டாசியம் பைசல்ஃபேட் அப்படின்ற ஒரு நீர் அகற்றும் காரணியை நம்ம சேர்க்க போகிறோம். இதில் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஓஹெச்சை இந்த ஹெச் கூட கம்பைன் பண்ணி ஒரு வாட்டராக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அப்புறம் இந்த ஆக்சிஜனை இந்த ஹைட்ரஜன் கூட H2 கூட சேர்த்து அப்படியே ஒரு வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போது வந்து 2H2O வெளில போயிடும். வெளில போனதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா, CH2 இந்த OH போனதுக்கப்புறம் அந்த பாண்டிங் ஷிஃப்ட் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணிட்டீங்க அப்படின்னா, டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH, இங்கே வந்து COOH இருக்கு இல்லையா, இதை CHOன்னு எழுதிக்கோங்க. இது வந்து பேர் வந்து அக்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அக்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போ ஈஸியாக இந்த ஓஹெச் ஹெச்சை கம்பைன் பண்ணி வாட்டர் மாலிகுல் ஒன்று, இந்த ஆக்சிஜனையும் H2 கம்பேர் பண்ணி ஒரு வாட்டர் மாலிகுல் 2H2O ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் CH2O இந்த பாண்டிங் ஷிஃப்ட் ஆகும்போது டபுள் பாண்ட் வரும். அப்போ இங்கே CH இங்கே COOH CHOன்னு எழுதிங்க. இது வந்து ஒரு ஐடியா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது அக்ரோலின் உருவாகின்ற வினை. அக்ரோலினுக்கு IUPAC பேர் வந்து PROP2-ENL அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்போது இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. இதுக்கப்புறம் ஆக்சிஜனேட்டர் இருக்கும், அதை நீங்கள் ஒரு முறை எடுத்து பாருங்கள், ஈஸியாக புரியும். நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆல்கஹாலுடைய பயன்கள் பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதனுடைய அமில பண்புகள் பார்த்துட்டு அடுத்தது நம்ம ஃபீனால் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வகுப்பில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வகுப்பில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.